ஓம் முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் மகர ராசி இல்லைன்னா மகர லக்னம், இந்த மகர லக்னக்காரர்களுக்கு கடன் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எந்த விஷயங்களை அவங்க கையாளும் பொழுது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மகர லக்னத்திற்கு கன்னிங்கிற வீட்டை வச்சு தான் நம்ம வந்து கடன் பிரச்சனைகள் உருவாகிறத சொல்ல முடியும். இப்போ இந்த கன்னிங்கிற வீடு காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய கன்னி வீடு வந்து இவர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வருகிறது. இப்போ தந்தையை குறிக்கக்கூடிய பாவமே உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவம், அப்பா. அப்போ உங்களுடைய தந்தை, தந்தையினுடைய சொத்து, தந்தையினுடைய வருமானம், அதுக்கப்புறம் அப்பா வழி உறவுகள், ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப், இப்போ அப்பா வழி உறவுகளோட தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்து உருவாகும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் அதில் இறங்குனீங்க அப்படின்னாவே அங்கே உங்களுக்கு பிரச்சனை தான். அப்போ வந்து ஒரு சுமூகமான ஒரு கரெக்டான பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து தேவையில்லாத அந்த மனசங்கடங்கள் உருவாகவே செய்யாது. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அப்பா வழி உறவுகளோட நீங்கள் இந்த ஒரு பிரச்சனையை வந்து வளர்க்குறோமா தீர்க்கிறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்போ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் வந்து சேரும் பொழுது தந்தை வழி உறவுகளோடு இருக்கிற அந்த கருத்து மோதல்கள், வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி அதை வந்து எப்படி நாசுக்காக வெளியில் வர்றது அப்படிங்கிற அந்த அறிவை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும். அதை விட்டுட்டு நீங்கள் அதை வந்து பெருசுபடுத்துகிற மாதிரி அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் போகிறேன், இது எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னும் பெருசுபடுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் இன்னும் கடன் சுமை அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கும். இப்போது தந்தையினுடைய சொத்து சொன்னேன் இல்லைங்களா, அப்பாவினுடைய சொத்து. இப்போது தந்தையினுடைய சொத்து வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கல இல்லை தாமதமாகுது அப்படிங்கும்போது, ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கி கோர்ட் கேஸில் வந்து உங்களுக்கு ஈடுபடுத்திக்கிறது, கடன் வாங்கி அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறது, ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கடன் சுமையை உங்களுக்கு அதிகப்படுத்திட்டு தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய அப்பாவழி சொத்து வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் கடன் சுமையை வந்து வாங்கி அதை வந்து இது பண்ணிக்காமல் எப்படி வந்து அந்த டீலிங்கை ப்ராப்பராக வந்து நம்ம வந்து மற்ற மனிதர்கள் நமக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய மற்ற மனிதர்களினுடைய அந்த சகவாசத்தின் மூலமாகவும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவும் நம்ம இந்த விஷயங்களையெல்லாம் அணுகி சுமூகமாக எளிமையாக கையாண்டு அதை முடிச்சுக்கணும் அப்படின்றதுல தான் நீங்கள் வந்து நாலேஜை வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு நான் கோர்ட்டு கேஸுக்கு போகிறேன் அப்புறம் வந்து அதனால் வந்து நான் கேஸ் நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ள நுழைஞ்சி அதை வந்து நீங்க பெரிதுபடுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கடன் சுமையும் ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகும். அதனால வம்பு வழக்குகள்னால உங்களினுடைய மனமும் அதுல வந்து சிக்கி தவிச்சு கடைசீட்ல வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே ஒழிய அதனுடைய வீரியம் வந்து குறையாது. இது வந்து ஒன்பதாம் பாவம் தந்தையினுடைய சொத்துக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த மகர லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஹையர் ஸ்டடீஸ் ரிசர்ச்சை சொல்கிறது, அதாவது நம்ம வந்து யூஜி டிகிரி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம படிக்கக்கூடிய பிஜி டிகிரியாக இருக்கட்டும் இல்லை பிஹெச்டியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்குள்ளே போயிடும். ஒன்பதாம் பாவம் அப்படின்னாவே உங்களுக்கு ரிசர்ச்சை சொல்லக்கூடிய பாவம். இப்போது நம்ம வந்து பிஹெச்டி படிக்கிறோம் அப்படின்னா அதனாலும் சரி இல்லை ஒரு பேசிக் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மகர லக்னக்காரர்கள் வந்து ஒரு பேசிக் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபர்தராக ஒரு டிகிரிக்கு வந்து அவங்க அப்ளை ஒரு எம் டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக அவங்க வந்து கடன் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மாதிரியான தருணங்களில் அவங்க வந்து எப்படி வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னா கடன்களை வந்து ஏற்படுத்திக்காம இப்போது ஹையர் எஜுகேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்படியும் நம்ம போகலாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கறது இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் மூலியமாக படிக்கிறது இந்த மாதிரி பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டு வாங்கிட்டு ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு எப்படின்னா அதுக்குன்னு பேசிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது.
இப்போது அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டைஃபன் மூலியமாக படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பிஹெச்டி படிக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர்ஸ் ஃபெலோஷிப்ஸு ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் மூலியமாக அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிறதுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் மூலியமாக படிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து அவங்களுடைய அந்த பிஜி டிகிரி ஆகட்டும் இல்லைன்னா பிஹெச்டியை பண்ணுற விஷயமாகட்டும் அதை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கடனினுடைய அந்த தாக்கங்கள் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிஹெச்டியோ இல்லை ஃபர்தராக அவங்க ஒரு டிகிரி கோர்ஸ் மாஸ்டர் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னாவே அங்கே அவங்களுக்கு வந்து கடன் வந்து கடன்களோடு மட்டும் இல்லாமல் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் போட்டி பொறாமைகளும் உருவாக ஆரம்பிக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் அதில் தங்களை ஈடுபடுத்திக்காமல் இப்போ ஒரு பிஹெச்டி பண்ணுற ஒரு மாணவனாக இருக்கட்டும் தங்களுடைய அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன்ஸ் அந்த கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதில் எல்லாம் வந்து அவங்க வந்து பெருசாக தன்னை ஈடுபடுத்திக்காமல் ஏன்னா நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ எதுக்குடா நம்ம பிஹெச்டி எடுத்தோம் எதுக்குடா நம்ம மாஸ்டர் டிகிரி பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்க ப்ரெஷர்ஸ் வந்து சந்திக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி பண்றவங்க சக்சஸ் ரேட்டை காட்டிலும் வந்து ஃபெயிலியர்ஸ் தான் பேக்ல பிஹெச்டி பண்ணாம ஒரு அப்ளை பண்ணிட்டு திருப்பியும் பேக் அடிக்கிற அந்த சூழ்நிலையும் நிறைய பேருக்கு நடக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாம ஒரு தன்னுடைய கோல் செட்டிங்கில் அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஏன்னா அந்த கோலை நோக்கி இவங்க பயணம் பண்ண ஏன்னா ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ரிசர்ச்சாக சொல்லக்கூடிய பாவம் தான். அது வந்து ஆறாம் பாவமாக வருது வெற்றியை குறிக்கக்கூடிய பாவமும் தான் அது. அப்போ வந்து இவங்க வந்து இந்த ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால அவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுனாலும் இல்லை அவங்களுக்கு வந்து தன்னுடைய கிளைமேட் இஷ்யூஸை ஒரு இடத்துல போய் அவங்க தங்கி இருந்து படிக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு புதிதான ஒரு இடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் இஷ்யூஸ்னால உடம்புக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஆரோக்கிய கோளாறுகள் வந்தாலும் இது எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரும் பொழுது அந்த பிஹெச்டி டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க இல்லை எம் டிகிரி மாஸ்டர் டிகிரி எது பண்ணாலுமே ஸோ அதை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக தான் அவங்களுக்கு வெற்றிங்கிற வாய்ப்பே உருவாகவே செய்யுது. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பெருசாக எடுத்து கன்சிடர் பண்ணிக்காமல் அதில் போயிட்டு அவங்க மனசை வந்து என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. ஸோ நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க போயிட்டு துன்பப்படாமல் இந்த விஷயங்களெல்லாம் கடந்து வரும் பொழுது அவங்களுக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்பும் இதையும் அங்கிருந்தே உருவாக ஆரம்பிக்குது. அதே போல் அவங்க வந்து ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது குரு ஸ்தானத்திற்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்பதாம் பாவம் தந்தை முதல்ல இந்த குருவை பார்த்துடலாம். இப்போ குரு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டீச்சர். ஸோ நமக்கு வந்து இப்போ கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் நாம் ஒருத்தங்க கிட்ட போயிட்டு கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒன்பதாம் பாவத்தில் கவர் ஆகிறாங்க. அப்போ குருங்கிறவங்க வந்து இப்போது இவங்க ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணாலும் சரி பிஹெச்டி பண்ணாலும் சரி இப்போ நம்ம சூஸ் பண்ணுற கைடு ஆகட்டும் இல்லை நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ் இல்லை நம்மளுடைய அந்த சூப்பர்வைசர் ஆகட்டும் இப்போ யாராக இருந்தாலுமே நமக்கு வந்து எக்ஸமைன் பண்ண போகிறவங்க. ஸோ இந்த குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம அவர்களோட இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணும்போது இல்லை அவங்களுடைய நம் வந்து பழக்கப்படுத்தி கூற இப்போ அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த நட்புறவுங்கிறது வந்து கரெக்டாக ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற கைட் ஆகட்டும் அவங்களும் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலை அப்படின்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வந்து சேரும். அப்போது நம்ம அந்த கைடை சூஸ் பண்ணுற விஷயங்கள்ல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாபிக் என்ன சூஸ் பண்ணுறோம் என்ன டாபிக் ரிலேட்டடாக இப்போ அந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருந்தால் தானே நம்ம ஃபர்தர்
ஃபர்தராக அதில் போயிட்டு ரிசர்ச் பண்ணவே முடியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிஹெச்டி டாபிக்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்ல பிடிச்சமான ஆர்வம் இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சூஸ் பண்ணக்கூடிய கைடும் வந்து உங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் நல்ல கைடு, அந்த மாதிரி ஒரு கரெக்டான கைடுக்குள்ளே நீங்கள் போகிறது மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு வெற்றியவே வெற்றிங்கிற அந்த விதைக்கே உங்களுக்கு போகவே முடியும். அப்போ சூஸிங் கைடு, இப்போ கைடை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணலை பிஹெச்டிக்கு, இல்லை மற்ற விஷயங்கள் பிஹெச்டியிலேருந்து நீங்கள் இன்னும் ஃபர்தராக பண்ணுறதா இருந்தாலுமே, எந்த டிகிரி பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான யூனிவர்சிட்டி கரெக்டான கைடை சூஸ் பண்ணிக்கலை அப்படின்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வந்து சேரும். ஏன்னா அவர்களோட நீங்கள் வந்து உங்களுடைய உறவை சுமூகமாக வச்சுக்கிறது தான் உங்களினுடைய அந்த டிகிரி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும், அதுக்கு மேலே உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது வந்து அந்த அளவுக்கு உயர்வாக இருக்கும். ஆக இந்த 9வது பாவம் அப்படிங்கிறது வந்து தொலைதூர பிரயாணத்தையும் உங்களுக்கு குறிக்கக்கூடிய வீடு. இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணி போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அண்டை நாடுகள் அண்டை ஊர்கள் அப்படின்னா அது வந்து 3வது பாவத்தில் கவர் ஆகும். இப்போ நீங்கள் ரொம்பவே ட்ராவல் பண்ணி போகிறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சொகுசாக நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறில்லை. ஓரளவிற்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போவோம். ஆனால் இந்த இடத்துல கடன் வாங்கி நம்ம அந்த அளவுக்கு ஒரு சொகுசு பயணத்தை மேற்கொள்ளணுமா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு காரணம் இல்லாமல், ஒரு தேவை இல்லாமல் நம்ம வந்து ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே, ஒரு வெளிநாட்டு பயணங்கள் உள்ள தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னா அந்த இடங்களில் நமக்கு கைக்குள்ள இருக்கிற காசை வச்சுட்டு நம்ம செலவு செய்யலாம். அது இல்லாமல் கடனும் அதற்கும் ஒரு லிமிட் இருக்கும். ஸோ ஒரு தடவை தானே நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வந்து நிறைய கடன் சுமையை அதுக்குள்ள கொண்டு போய் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அதற்கான சந்தோஷத்திற்கான ஃபீல் இருக்கிறத விட அந்த கடன்களை வந்து நிறைய நாட்களுக்கு கட்டிக்கொண்டே அந்த கடனில் இருக்கக்கூடிய வட்டி இது எல்லாத்தையும் கட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய, அதனால உங்களுக்கு மன சுமையும் சோர்வும் தானே அதிகமாகும். அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துடலாம். அப்போ ஓரளவுக்கு ஒரு காம்பாக்டாக இருக்கக்கூடிய பயணங்கள், அதுக்கப்புறம் அந்த பயணங்களில் வந்து இப்போ நம்ம தங்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களையும் நீங்கள் வந்து மனதில் இருத்தி அதில் ஏற்படக்கூடிய செலவினங்கள் விரயங்கள் அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பயணங்களையே வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து 9வது பாவம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தொலைதூர பிரயாணத்திற்கு சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து 9வது பாவம் விஷயங்களில், இப்போ நீங்கள் ஒரு தொலைதூர பிரயாணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உணவு சார்ந்த விஷயங்களில் ரொம்பவே அக்கறை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஆரோக்கிய கோளாறும் உங்களுக்கு வந்துடும். 6வது பாவம் ஆரோக்கிய கோளாறையும் சொல்லும். அப்போது வந்து உங்களுக்கு நீங்கள் தொலைதூர பிரயாணம் மேற்கொள்ளும்போது, அதாவது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகும் பொழுது அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஊர்களுக்கு பயணம் செல்லும்போது இருக்கக்கூடிய உணவுகளாகட்டும், இல்லை நம்ம வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து என்னென்னா எல்லா உணவுகளையுமே வந்து அங்கே போய் சாப்பிட்றது தவறு கிடையாது தான். ஏன்னா ஒரு புது ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் கலாச்சாரம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் சுவைப்பதற்கும் போகிறோம் தான். ஆனால் வந்து உணவுங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் வரும், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தலைவலி வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அறிகுறிகள் தென்படும் பொழுது அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க முடியும், இப்போ அதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அதுக்கான அவேர்னஸ் கூட இருந்துக்கிறது நல்லது இல்லைங்களா. அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது கையில் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரிகாஷன்ஸாக இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அப்போது அந்த இன்டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டது அப்படின்னாவும், இல்லை ஃபுட் பாய்சன்ஸ் ஏற்பட்டது அப்படின்னாவும் அதுக்கு வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக நம்ம வந்து அப்போ நமக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்பாயில் ஆகும், அதுக்கப்புறம் அதன் மூலமாக உடம்புடைய ஹெல்த் இஷ்யூஸும் ஸ்பாயில் ஆகிட்டு அதன் மூலியமாகவும் அந்த ஹெல்த் இஷ்யூஸே ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு க்ரியேட் ஆகிட்டு அது நமக்கு வந்து ப்ராப்ளமை உருவாக்கி கொடுக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளினுடைய தரம் வந்து தர நிர்ணயம் வந்து நம்ம வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம இந்த விஷயங்கள் இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் குறைச்சிட முடியும்.
இது 9 பாவத்தினுடைய அந்த விஷயங்கள். இப்போ இந்த மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான தொடர்புகள், இந்த மாதிரியான விஷயங்களினுடைய தாக்கங்கள் இருக்கிறதுனால இதை எல்லாத்தையும் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக தங்களுடைய கவனத்தில் இருத்திக்கிட்டு இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, அப்போது 9 பாவம் வந்து இப்போ ரிசர்ச்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இப்போ இந்த டிகிரி கம்ப்ளீஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்குமோ, இப்போ இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்னாலையும் அவங்க பெறக்கூடிய அனுபவமும் அவர்களுக்கு வந்து ஒரு வெற்றிக்கு அடுத்த ஒரு வெற்றியை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கான அந்த வழிகளும் அங்கிருந்தே அவங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். ஆக 9 பாவம் தந்தை, அப்பா, அப்பா வழி உறவுகள், ஸோ அவர்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கருத்துக்களும் அட்வைசஸும் கூட இவர்களுக்கு வெற்றியை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த விதையாகவும் வாய்ப்பாகவும் அமையும். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் மட்டும் கிடையாது, பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு நெகட்டிவை எப்படி தவிர்த்துட்டு பாசிட்டிவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத யோசித்தாங்க அப்படின்னா, இந்த மகர லக்னக்காரர்கள் நிச்சயமாக வெற்றிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போவாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு கும்பம்ங்கிற வீடு கூட அடுத்தது பார்க்கலாம். கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு எப்படி வந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.